friends, welcome to Jan's Art Melon. இன்னைக்கு நம்ம ஒரு டிஃபரண்டான டூல் வச்சு கேலிகிராஃபி பண்ண போறோம். அது என்னன்னா, நான் பத்திக்கு வந்திருக்கேன். அது என்னன்னு நான் சொல்றேன். அது ஒரு பென். இல்ல. அப்போ பிரஷ் பென். நோ. வீவேல பிரஷ் ஆயிக்குமோ? நோ. அப்ப கண்டிப்பா இந்த டிஷல் மார்க்கர் தான். இது எதுவுமே இல்லை பட்டுட்டி. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஆல்ரெடி டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் மூலமாக தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நம்ம பென்சில் வச்சு எப்படி கேலிகிராஃபி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நம்ம கிட்ட கேட்டது நம்ம ஃபேவரட் சப்ஸ்கிரைபர் லித்து, அண்ட் இது சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர்டர். இதுக்கு நான் 10B பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் அந்த தின் அண்ட் திக் வேரியேஷன் ரொம்பவே நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம தின் அண்ட் திக் ஸ்ட்ரோக்ஸ்க்கான வேரியேஷன்ஸை பார்க்கலாம். ஆஸ் யூஸ்வல் நம்ம கேலிகிராஃபி பெனில் பண்ணுற அதே டெக்னிக்கை தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். டவுன்வர்ட் ஸ்ட்ரோக்ஸ் நல்லா திக்காக இருக்கணும். உங்களால் எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து இந்த டவுன்வர்ட் ஸ்ட்ரோக்ஸை எழுதுங்க. உங்ககிட்ட ஷார்ப்னர் இல்லையா? நான் வேணா தரட்டுமா? ஷார்ப்னஸ் இல்லாத பென்சில் எடுத்துட்டு வந்து ஏத்திட்டீங்களே. ஐயோ பட்டுட்டி, நான் சொல்லவே மறந்துட்டேன். இந்த பென்சில் கேலிகிராஃபிக்கு நம்ம ஷார்ப்னஸ் இல்லாத பென்சில் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் தின் அண்ட் திக் ஸ்ட்ரோக்ஸ் வேரியேஷன் பர்ஃபெக்டாக இருக்கும். ஐயோ, பென்சில் மொக்கையாக்குன்னு பார்த்தா நம்ம மொக்கை வாங்கிட்டோமே. சரி சரி, பேசுனது போதும். இப்போ இதை கவனி. அடுத்தது நம்ம அப்வர்ட் ஸ்ட்ரோக்ஸை எழுத போகிறோம். இது ஆஸ் யூஷுவல் ரொம்பவே தின்னாக இருக்கணும். ஸோ இது ரொம்ப தின்னாக காமிக்கிறதுக்காக நீங்கள் இது ரொம்ப லைட்டாக எழுதணும். உங்களால் எந்த அளவுக்கு லைட்டாக எழுத முடியுமோ அந்த அளவுக்கு. அதுக்கு நீ இவ்வளோ லைட்டாக போய் எழுதுவீங்க, என் கண்ணுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேன்னு போங்க. இப்போ இதை பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும் பட்டுட்டி. பட் இதை ஒரு லெட்டரில் ஒரு வேர்டில் யூஸ் பண்ணும்போது தின் அண்ட் திக் ஸ்ட்ரோக்ஸ் ரெண்டுமே சேர்ந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ரோக்ஸை வச்சு ஒரு வேர்டை எழுத போகிறோம். அது எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும், நான் டவுன்வர்ட் ஸ்ட்ரோக்ஸ்க்கு எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து எழுதுறேன், அண்ட் அப்வர்ட் ஸ்ட்ரோக்கை எவ்வளோ லைட்டாக எழுதுறேன் அப்படிங்கிறது. இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இதே மாதிரி உங்களால் பென்சில் வச்சு ஈஸியாக கேலிகிராஃபி பண்ண முடியும். ஓ அப்படியா? இது பார்க்கறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது. சரி, அதெல்லாம் ஓகே. நீங்கள் இவ்வளோ திக்காக இருக்க பென்சிலில் கேலிகிராஃபி பண்ணிடுங்க. தின்னாக இருக்க பென்சிலில் கேலிகிராஃபி பண்ண வராதா? அஃப்கோர்ஸ் நம்ம தின்னாக இருக்க பென்சிலையும் கேலிகிராஃபி பண்ண முடியும். பட் அதில் தின் அண்ட் திக் வேரியேஷன்ஸை நம்ம அந்தளவுக்கு காட்ட முடியாது அப்படிங்கிறதுனால அது இந்த அளவுக்கு அட்ராக்டிவாக தெரியாது. இந்த லெட்டர் எல்ல நான் உங்களுக்கு தின் அண்ட் திக் வேரியேஷனை ஷோ பண்ணியிருக்கேன். அதை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம சாக்கோல் பென்சில் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். பார்க்க இன்னுமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இந்த வீடியோவை கேட்ட நம்ம சப்ஸ்கிரைபர்லி தூக்க நான் இதை டெடிகேட் பண்ணுறேன். ஸோ அவங்க நேமை நான் இதில் எழுதுறேன். உங்களுக்கும் ஏதாவது பெரியஸ் இருந்தது ஆர் எதனா ஸ்பெசிஃபிக் வீடியோ வேணும்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்காக நான் பண்ணுறேன். உங்களுக்கு கேலிகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கேலிகிராஃபி கிளாஸ் பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஷார்ட் அண்ட் நீட் எக்ஸ்பிளேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்ம யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வேறு யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.